ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது திரைப்பட நடிகைகளின் அவங்க ஃபஸ்ட்டு நடித்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா நயன்தாரா இவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஐயா படம் மூலமாக தான் அறிமுகமானாங்க ஆனால் அவங்க நடித்த முதல் படம் இது இல்லை இவங்க மலையாளத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் மனசின காரே அப்படின்னு ஒரு மூவில ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு நடித்த மூவி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி இவங்க தாரே தப்பாட்டை இந்த படத்தில் வந்து இவங்களோட ஆக்டிங் லெவலே வந்து வேற லெவலில் இருக்கும் இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடித்த மூவி அப்படின்னா போடா போடி இந்த படம் மூலமாக தான் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவங்க என்ட்ரி ஆனாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமந்தா இவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வினை தாண்டி வருவாயா இந்த படத்தில் வந்து ஒரு கெஸ்ட்டு அப்பீரியன்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நடித்த மூவி அடுத்து நம்ம பார்க்க போகிறது த்ரிஷா இவங்க கொடி அரண்மனை ரெண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதில் ஜோடி படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க அதுதான் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடித்த மூவி அடுத்து நம்ம பார்க்க போகிறது அனுஷ்கா இவங்க பார்த்தீங்கன்னா பாகுபலி ரெண்டில் தேவசேனா அப்படின்ற ஒரு ரோல் நடிச்சிருப்பாங்க இந்த ரோல் வந்து அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தந்துச்சு இவங்க முத முதலாக நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நடித்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அது வந்து ஒரு தெலுங்கு மூவி இவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த படம் நான் அதுதான் வந்து அவங்க முத முதலாக நடித்த படம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டு அப்படின்ற ஒரு மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் இவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு நடித்த படம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காஜல் அகர்வால் இவங்க வந்து இப்போ இருக்கிற முன்னணி ஆக்டர்ஸில் இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க இவங்க ஹிந்தி படம் மூலமாக தான் சினிமா துறைக்கு என்ட்ரி ஆகியிருக்காங்க இவங்க பழனி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியில் தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு முதன் முதலாக நடித்த படம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொன்னாலே எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க தொடரையில் பார்த்திங்கன்னா ஒரு இன்னசெண்ட் கேர்ளாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இதுவே ரெமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ரோல் வந்து எடுத்து பண்ணியிருப்பாங்க டிஃப்ரெண்ட் கேரக்டரில் வந்து இவங்க நடிக்கிறாங்க இவங்க ரெண்டாயிரத்துலேயே பைலட்ஸ் அப்படின்ற ஒரு மூவியில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து இன்ட்ரோ ஆனாங்க இதுதான் அவங்க முதன் முதலாக வந்து சினிமா துறைக்கு என்ட்ரி ஆன படம் அதுக்கப்புறம் தமிழ் மூவி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது என மாயம் அப்படின்ற ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹன்சிகா இவங்க பார்த்தீங்கன்னா அரண்மனை மனிதன் டிஃப்ரெண்ட் கேரக்டர் டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க மனிதனில் மனிதனில் பார்த்தீங்கன்னா வேறு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இவங்க ஹிந்தி மூவி மூலமாக தான் சினிமா துறைக்கு என்ட்ரி ஆனாங்க ஹவா அப்படின்ற ஹிந்தி மூவியில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக என்ட்ரி ஆனாங்க நம்ம ஹன்சிகா இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு தமிழ் மூவியில் என்ட்ரி ஆனாங்க இதுதான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் முதன் முதலாக அவங்க எடுத்த படம் நடித்த படம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிக்கி கல்ராணி இவங்க வந்து ரெ வளர்ந்து வரும் ஹீரோயின்ஸில் இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மலையாள மூவி மூலமாக தான் சினிமா துறைக்கு என்ட்ரி ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படின்னு ஒரு மலையாள மூவியில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து டார்லிங் படம் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த படத்தில் வந்து அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமன்னா இவங்க வந்து பாகுபலி ஒன்றில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க பாகுபலி ரெண்டில் அவ்வளோ காட்சிகளை வந்து நடிச்சிருக்க மாட்டாங்க இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற ஸ்கெச் படத்தில் விக்ரமுக்கு பேராக நடிச்சிருக்காங்க இவங்க ஹிந்தி படம் மூலமாக தான் சினிமா துறைக்கு என்ட்ரி ஆனாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ் மூவி கேடி அப்படின்ற ஒரு படம் மூலமாக தான் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி ஆனாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஸ்பைஸியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்